ஒரு 92 பக்க அறிக்கை. ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருக்கு வைக்கப்பட்ட ஆப்பு என்ன? பைடனுக்கும் நெதன்யாவுக்கும் இடையில பஞ்சாயத்து இன்னும் முடியலையாம்ல, இன்னும் நல்லுறவே இல்லைங்கிறாங்க. என்னப்பா நிதிலாம் கொடுக்குறாங்க, ஃபோனை மட்டும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கலாம். லெபனானில் இருந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தினதில் நம்ம இந்தியர் ஒருத்தர், அதுவும் கேரளாக்காரர் ஒருத்தர் இறந்து போயிருக்காராம். யார் அவர், எப்படி இந்த தாக்குதல் நடத்தினாங்க, ஜெர்மன் கப்பலை வேற ஹவுதிகள் தாக்கியிருக்காங்களாம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் மிடில் ஈஸ்டினுடைய ஒட்டுமொத்த செய்திகளையும். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த ஊருக்குள்ள வர வச்சு புலி அடிக்கிறதும்பாங்க, எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் போட்டுட்டு கடைசியில் கூண்டில் போட்டு தூக்குறது. சில நேரம் வந்து உசுரோடு பிடிப்பாங்க, சில நேரம் வந்து போட்டு தாக்கிடுவாங்க. அந்த மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ராமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அதில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையை சேர்ந்த ஒரு கொலனி அப்படிம்பாங்க அந்த படைப்பிரிவுக்கு பேர். அவங்க லெபனான் ஏரியாவுக்குள்ளே நுழையிறாங்க அந்த நகருக்குள்ளே. நகருக்குள்ளே நுழையும் போது நைட்டு நேரம், இரவு நேரத்தில் திருட்டுத்தனமாக உள்ளே வர்றாங்க துப்பாக்கிகளோடு. வரக்கூடிய அந்த வீரர்கள்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான பாஷையிலையும் சொல்லலாம். அப்போது திருட்டுத்தனமாக வர்றவங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த சர்வைலன்ஸ் கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள், அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகும்போது ஒரு குண்டு வெடிக்குது, அங்கிருந்து அத்தனை பேரும் இறந்து போயிடுறாங்க. இது வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். அதாவது அந்நியர்கள் நுழையிறாங்க அப்படின்னா எப்படி எளிமையாக அவங்கள அடித்து விரட்டணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அவர்களை அடிமட்டமாக சாய்க்கிறதுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தயாராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் அடுத்து இடியும் மின்னலுமாக தான் இருக்க போகுது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிராட்ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க எம்பியாக. அவர் யாருன்னா ப்ரோ பாலஸ்தீனை சேர்ந்த நபர், அவர் பேர் ஜார்ஜ். அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட அவர் ஆற்றிய முதல் உரை என்ன தெரியுமா? இஸ்ரேலிய பொருட்களை நம்ம நகரத்துக்குள்ளே நுழைய விடவே கூடாது. எப்படி? இங்கிலாந்தினுடைய சிசுனாக்கினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர் ஒரு எம்பி தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்கிறார், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரேலிய பொருட்களை தவிர்ப்போம், இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் நம்முடைய நகரத்துக்கு வருவதை அனுமதிக்க முடியாது, இஸ்ரேலுடைய எந்த சேவையாக இருந்தாலும் அது இந்த நகருக்கு அது தேவையே இல்லை, நம்மளும் அவங்கள அந்நியப்படுத்தி வச்சுருவோம், ஊரை விட்டு விலக்கி வைக்கிறதும்பாங்கள்ல, அந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு நாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது, ஆனால் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஜினோசைடுங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இஸ்ரேல்காரங்க இருக்காங்கங்கிறது தான் அந்த எம்பி அந்த மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலியமாக அவர் ஓட்டு வாங்கி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காருங்கிறது கூடுதல் தகவல். ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இதில் ஒட்டு மொத்தமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜெர்மன் கப்பல். எப்படிப்பா இப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ ஜெர்மன் கப்பல் முழுமையாக கடலுக்குள்ளே மூழ்கி கடக்கப் போகுது அப்படிங்கிறது. ஏற்கனவே எண்ணெய் கப்பல் மூழ்கி கடந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது, இப்போ ஜெர்மன் நாட்டு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன தாக்குதல் நடத்த போகிறாங்க? இத்தாலி கப்பல் மீதும் தாக்குதல் நடத்த போகிறாங்க. ஃபைபர் கேபிள், 17% கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கட் ஆகும், இந்த ஃபைபர் கேபிள் எதனால் ஃபால்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியலன்னு, நம்முடைய இந்தியாவிலையும் சில பாதிப்புகள் இருக்குங்கிறதுனால அது தொடர்பான ஆய்வுகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஹவுதிகள் அட்டகாசமான தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ கூகுளில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர்,
அவருக்கு ட்ரெயின் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, காசா போருக்கான ஒரு சாஃப்ட்வேரை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது ரிலேட்டடாக ஒரு ட்ரெயின் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போது அந்த இளைஞர் எழுந்திரிச்சு, நீங்கள் வந்து ஜெனோசைட் பண்ணுறீங்க, அது மட்டும் கிடையாது எங்கள் இளைஞர்களை திசை திருப்புறீங்க, நான் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அடிமை கிடையாது நீங்கள் சொல்கிறத பூரா செய்கிறதுக்கு. ஸோ காசா ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேரை நான் உருவாக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த இளைஞர் எழுப்பக்கூடிய விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக அவர் பதிவு செஞ்சுருந்தது ஜெனோசைட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். நிறையா அமெரிக்கர்களே இன்றைக்கி பாலஸ்தீன் நகரம் இல்லாமல் போவதை விரும்பவில்லை. எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வரலாறு தெரியுது. 1967 போடப்பட்ட ஒப்பந்தத்தை கூட உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூரா வெளியேற்றிட்டு நீ ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுறல்ல, அப்போ அந்த திட்டம் தப்பு அப்படிங்கிறத மக்கள் புரிய வைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே உரிமையானது தான், அதில் ஒருத்தனுடைய உரிமையை மட்டும் பறிக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறாங்க மக்கள். கிழக்கு ஜெருசலேமனுடைய அல்குத்ஸ் பகுதியும் ஒன்று இருக்குது, அது ஜெருசலேமில் அட்டாச்சட் ஆகி இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயும் பாலஸ்தீனியர்கள்லாம் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க, அங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க பாலஸ்தீனியர்கள். ஆனால் அவங்கெல்லாம் இந்த அலெக்சா மசூதிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரூல். ஸோ இதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியேற்றுறாங்க. அப்போது ஒரு பாலஸ்தீனியருடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காட்சி. அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியில், எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த பால் இருக்குல்ல அதை வந்து அந்த பாலஸ்தீனியர் கையில் கொடுக்குறாங்க. உடனே வந்து ஃப்ரிட்ஜை தான் தூக்கிட்டு போயிட்டு இதையும் சேர்த்து தூக்கிட்டு போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை தட்டி விடுறாரு பாலஸ்தீனியர். ஆனால் யூதர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை, நமக்கு தேவை ஃப்ரிட்ஜு கிடச்சிருச்சு பாலும் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததை அதையும் எடுத்துகிட்டு திருடிட்டு போகிறாங்க. மொத்தமாக 10 வந்து சாதாரணமாக நம்ம வீடுகளில் இப்போ கதவை தட்டி ஒரு திருடை வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் திருடிட்டு போவான் நம்ம ஊரில். ஆனால் அந்த பாலஸ்தீன நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து அப்பாவிகளாக இருக்கிறதுனால அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கும் போதே நீ கொஞ்சம் வெளியில் போவோம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பூரா நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பொருளை பூரா எடுத்துகிட்டு போவான், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் செங்கலாக எடுத்துகிட்டு போவான், அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட அவங்கள்ட்டையே வந்து லேண்டை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிடுவான். அப்படி போக முடியாது, கடைசி நேரத்தில் நம்ம வந்து உசாரிச்சுட்டு எப்பா இது ஏன் வீடு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள அடித்து துரத்துவான். இதுதான் இஸ்ரேலுடைய பாலிசி. இது அங்கே மட்டும் அவன் பண்ணலைங்க, நம்ம ஊரில் கருவறையில் இருக்கக்கூடியவங்களும் நம்மளை இப்படித்தான் வந்து கருவறையை விட்டு வெளியில் தள்ளி கதவை சாத்தினாங்க. இன்ன வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே நம்மளால் போக முடியாத ஒரு நிலைமை இருக்குல்ல, அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பன்ஸ், இவருக்காக ரோமினுடைய 15வது சட்டத்தில் அந்த பிரிவில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு வந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஆஸ்திரேலிய பிரதமர் இப்போது கூண்டில் நிப்பாட்டி வைக்க போகிறாங்க. யார் நிப்பாட்டி வைக்க போகிறா, எதுக்காக நிப்பாட்டி வைக்க போகிறாங்க, இஸ்ரேலில் ஜெனோசைட் நடந்திருக்கு அதுக்கு காரணம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய 100 வழக்கறிஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஓமரி தலைமையில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் வந்து ICJக்கு போயிருக்கு, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போயிருக்கு, அவரை விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணுறாங்க. இது ஆஸ்திரேலிய நீதிமன்றங்கள்லேயும் வழக்காடாக வரப்போகுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் UNRWAல ஒரு 9 வந்து பணி நீக்கம் செஞ்சாங்கல்ல, அதன் காரணமாக மேற்கத்திய நாடுகளில் ஒரு 12 கொடுத்த நிதி உதவியை நிப்பாட்டிருச்சு, இதனால் அந்த மக்கள் வறுமையில் வாழ்கிறாங்க, அதுக்கு காரணம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் அப்படின்னு கை காட்டுறாங்க. அதற்கு பிறகு $6 million அளவுக்கு அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை நிப்பாட்டினேன், ஏன்னு கேள்வி கேட்குறாங்க. F-35 விமானம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காட்டிருந்து வந்து நீங்கள் வாங்கினீங்க, அது மட்டும் இல்லை நிறையா நாடுகளுக்கு உதவியும் செஞ்சுருக்கீங்க ஆயுதங்களும், இதுவும் இந்த நாட்டு சட்டப்படி தப்பு எங்கேயும் ஆஸ்திரேலியாவில். ஸோ இதெல்லாம் செஞ்ச பிரதமர் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த வழக்கறிஞர் அணி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 92 அறிக்கையை ICJ-ட்ட கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவிலேயே ICJ-வினுடைய கூண்டுகளில் ஆண்டனி வந்து நிப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. அவர் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அவங்கள கைது செய்வதற்கான அதிகாரங்கிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இல்லை. அப்படி ஒரு நடவடிக்கையை வந்து வேறு ஏதாவது ஒரு நாடு துணிஞ்சு எடுக்குமான்னு கேட்டால் மேற்கத்திய நாடுகள் அந்த வேலையை செய்யாதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய தகவல். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை கூண்டில் ஏற்றக்கூடிய நிகழ்வுங்கிறது இப்போ முதல் தடவையாக நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது.
இஸ்ரேலோட வடக்கு எல்லை பகுதி மார்கலியட் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு பழத்தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்முடைய இந்தியர் ஒருத்தர். இந்தியர் ஒருத்தர் எதுக்கு இஸ்ரேலில் போய் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் மட்டும் கிடையாது, அவர் கேரளாக்காரர், இறந்து போயிட்டார். ஏன்னா லெபனான் இப்போ தாக்குதல் நடத்துச்சு, 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. ஸோ தாக்குதல் நடத்தினதில் அந்த இந்தியர் வந்து இறந்து போயிட்டாருங்கிற ஒரு அஃபீஷியல் நியூஸ் ஒன்று வெளியாகிருக்கு. ஃபாக்ஸ்லையும் சரி, கார்டியனும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எதற்காக அங்கே இந்தியர்கள் அதிகமான அளவில் அங்கே போகிறாங்க? இஸ்ரேலுடைய ஒரு சூழ்ச்சி. இந்தியர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இந்தியா போய் அந்த இஸ்ரேலுக்கு ஆறுதல் சொல்லும், இல்லை அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. உலகம் முழுவதும் போர் நடக்குது அப்படின்னா அந்த போர் நடக்கக்கூடிய நாட்டில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற வேண்டியது தான் இந்தியாவினுடைய கடமை. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுது, ராஜதந்திர நடவடிக்கையாக இந்தியாவில் வந்து ஹரியானா, ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு இங்கே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமாக தர்றோன்னு ஏழைகளை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு இந்திய அரசு அனுமதி கொடுக்குறதே முத காரியம், தவறா சரியாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள எல்லாத்துக்கும் இஸ்ரேலுக்கு கூட்டு போகிறாங்க. இப்போவே எனக்கு தெரிஞ்சு நெருக்கி 50,000 பேருக்கு மேலே ஆட்கள் வந்து எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பிட்ட சிலர் வந்து அங்கே போயிருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இஸ்ரேலில் வந்து சேஃபான ஒரு சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃபே இல்லாத சிட்டி. உலகத்தில் ஆபத்தான நகரங்களில் இஸ்ரேலும் ஒன்று. ஏன்னா அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பகுதிகளுக்கு நம்முடைய நாட்டவர்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனாலும் வசதி வாய்ப்பின்மையின் காரணமாகவும் வேலை வாய்ப்பின்மையின் காரணமாகவும் இங்கேருந்து அங்கே போகக்கூடியவங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, இன்னும் நிறையா பேர் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அங்கே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்திய அரசு இந்தியர்களை அங்கே அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனிதாபிமான அடிப்படையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸ்கை நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அது என்னென்னா நெதன்யாகுவுக்கும் பைடனுக்கும் இடையிலான ஒரு ஃபோன் தொடர்பு கூட கிடையாது. லாஸ்ட் வீக் வந்து நெதன்யாகுவுக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையிலேருந்து பைடன் கால் பண்ணியிருக்கார், ஆனால் நெதன்யாகு அந்த ஃபோன் காலை தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ரெண்டு பேருக்கு இடையில் உறவுங்கிறது நல்லா இல்லைங்கும் போது கூடிய விரைவிலேயே வந்து நெதன்யாகுவுக்கு ஆப்படிக்கக்கூடிய சம்பவங்கள் அமெரிக்காவின் சார்பாக நிறைவேறும், பென்னிகான்ஸ் அடுத்த பிரதமராகுவதற்கான வாய்ப்புகளை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் நேற்றைய தினம் பார்த்துருந்தோம். அதை ஸ்கை நியூஸ் இப்போ உறுதிப்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இதை இஸ்ரேல் சைடில் இருந்து அப்பட்டமாக மறுக்கிறாங்க. ஸ்கை நியூஸ் வெளியிட்ட செய்தியில் உண்மை கிடையாது, அப்படி ஒரு ஃபோன் கால் எங்களுக்கு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடுங்கி பார்க்குற கதை தான் இஸ்ரேல் செய்து. அமெரிக்கா அடுத்த நகர்வு என்ன செய்ய போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அமீர் வெயிட்மேன் அப்படிங்கிற நபர், இவர் யாருன்னா இஸ்ரேலுடைய லா மேக்கர். அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யாவை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாப்பா இருக்குது அப்படிங்கிற கதையை உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி வந்து அமெரிக்காவினுடைய தூண்டுதல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம நல்லா உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா எளிமையாக தாக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இங்கே யாருக்கு இருக்குங்கிறதும், அதே நேரத்தில் ஈரானுடைய குற்றத்தை அடக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுத தளவாடங்களை கொடுத்து அந்த இடத்துல தனது இராணுவ தளத்தை தொடர்ந்து நிறுவுறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுது. ஏற்கனவே சிரியா ஈராக் பகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆப்கனில் துரத்தி அடிக்கப்பட்ட நிகழ்வுலாம் வேறு கதை. ஆனால் இப்போ இஸ்ரேலை அவங்க கைப்பாவையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் இஸ்ரேலை பேச வச்சிருக்கு. வெறும் வாய்ச்சொல் வீரர்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லெபனான் அடிக்கக்கூடிய அடியவே இஸ்ரேலெல்லாம் தாங்க முடியலை. ரஷ்யாலாம் ஒரே ஒரு அடி அடித்தா போதும், வந்து பூமிக்குள்ளே போயிடுவாங்க, இதுக்கு என்ன வாய் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணுது, மனித உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி அந்த மனிதநேயம்ங்கிற விஷயத்தையும் மறந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை ஓட விட்டு கொலை செய்கிறாங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஜெனீவாவில் இருந்து இப்படி ஒரு குரல் வந்திருக்கிறது, இதுதான் முதல் முறையாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது யாராவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னு. சூடான்கிட்ட ஈரான் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அட்டனியா அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 7 வருஷம் நட்பு நம்மக்கிட்ட இருக்குது, அதன் காரணமாக உங்களுடைய தளத்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த தளத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு
இராணுவத்தெல்லாம் நாங்கள் அமைக்கிறோம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சூடான்கிட்ட கேட்குறாங்க. சூடான் வந்து யோசித்து பார்த்துச்சு, இது நமக்கு சரிப்பட்டு வராது, அமெரிக்கா நம்மளை திருப்பி அடிப்பாங்க, அதனால் ஐயா நாங்கள் உங்கள் பக்கமும் வரலை அவங்க பக்கமும் வரலை, ஏற்கனவே எங்கக்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நாங்கள் ஒதுங்கியே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஈரான் விடுத்த கோரிக்கையை சூடான் மறுத்துருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, ஹவுதிகள் செங்கடல் ஏரியாவில் தொடர்ந்து அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்னால் செங்கடல் ஏரியா வழியாக வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே ஆப்பிரிக்கா பக்கம் போகுது. இந்த ஆப்பிரிக்கா பக்கம் போகிறதுனால ஏகப்பட்ட நட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையுமே வந்து ஆப்பிரிக்கா வழியாக போகிறதுனால கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கும் மேலாக அந்த ஆடுகள்லாம் தாங்க முடியாமல் இறந்து போயிடுச்சு நிறையா அப்படிங்கிற செய்திலாம் வெளியாகுது. ஸோ ஆஸ்திரேலிய பிரதமரையே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் குரல் கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான அரசியல்லாம் இருக்குது. பொருளாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா, அது மட்டும் இல்லை கடல் வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆஸ்திரேலியா இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால கூடிய விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கான ஆப்பு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக நடக்கப் போகுது. அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா அதையும் பிரசாத் சிக்னேச்சர் மக்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.